வணக்கம் மக்களே, நீங்க கேட்டிருப்பது மசால்வடை டீமோட ஆர்ஜே நேரத்துல உங்களோட இணைஞ்சிருக்கிறது உங்கள் ஆர்ஜே காவ்யா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சுட்டு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்க போறோம். என்னோட ரியல் லைஃப்ல நடந்த ஸ்டோரியை தான் ஷேர் பண்ண போறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல தமிழ் இலக்கிய மன்றம் நடந்துச்சு. அதுல என் ஃப்ரெண்ட் அன்னப்பொண்ணி வந்து ஒரு மோட்டிவேஷனலான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தா. அவ ஸ்பீச்ல வந்து எல்லா லீடர்ஸோட லைஃப் ஹிஸ்டரியை வந்து ஹைகூ கோட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தா. அந்த மாதிரி ஒரு கோட் வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. என்னன்னா, அன்று வீடு வீடாக சென்று பேப்பர் போட்ட சிறுவனின் புகைப்படம் இன்று பேப்பர் பேப்பராக வருவதற்கு காரணம் அவரது கடின உழைப்பே அப்படின்னு சொல்லியிருந்தா. இலக்கிய மன்றம் முடிகிற வரைக்குமே எனக்கு வந்து அந்த கோட் வந்து என் காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. யாராருக்கும் யோசிச்சா எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. அப்புறம் எல்லாம் மன்றம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவகிட்ட போய் கேட்டேன். யாருன்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவர் சொன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் அவரு அப்படின்ட்டு. அது வரைக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்னா இவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் அப்படின்னு தெரியும். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் நான் படித்ததே இல்லை. அதுக்கப்புறம் போய் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஒரு மோட்டிவேஷ்னலான லைஃப் ஹிஸ்ட்ரி அவருது. ட்ராவல் ஃப்ரம் ராமேஸ்வரம் டு ராஷ்டிரபதி பவன், ஒரு இன்ஸ்பிரேஷ்னலான ஜேர்னி. நிறைய பேருக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், ஆனால் அப்துல் கலாம்னு வரும்போது அவர் எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்காரு. நமக்கு நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம் நம்மளை, ஆனால் அவங்க சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுறதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ நம்ம வந்து ஜீரோவில் நிற்கிறோம். சொல்கிறது ஈஸிப்பா, செய்யறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு வந்து இன்னுமே நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே நம்மளோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணவே முடியாது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கூட சொல்லியிருப்பாரு, ட்ரீம் 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 டிரான்ஸ்ஃபார்ம் இன்டூ தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட்ஸ் இன்ட் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. என்றைக்குமே கனவை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதே அந்த ட்ரீமும் சக்ஸஸும் மட்டும்தான். ஸோ ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் அச்சீவ் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாபாய். சைனிங் ஆஃப் பை ஆர்ஜே காவ்யா.